எனக்கு அன்பானவர்களே, உபாகமும் 7 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினால் சுட்டரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். தேவன் அருவறுக்கிற பாவம் விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரகத்தா காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதேங்கிறார் ஆண்டவர். பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்குற முதலிடத்தை நீங்கள் வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அது பிஸ்னஸாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், மனைவி, பிள்ளைகள், புருஷன், குடும்பம், சொத்து, பொருள், எது இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் விக்கிரகத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய விக்கிரகமாக நான் செயல்படுறோம் பாருங்கள். எல்லோரும் ஊழியக்காரனை விக்கிரகமாக மாற்றிடுறீங்க. அது தேவனுக்கு அருவறுப்பு. அதில் சிக்கிக்கொள்ளாதீங்க. சிலர் இயேசுவை படமாக மாட்டி வீட்டில் வச்சுருக்கீங்களா, தொட்டு கும்பிட்றீங்களா, அன்னைக்கே விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு புண்ணியஸ்தலமே கிடையாது. நமக்கு புண்ணியஸ்தலம் பரலோகம்தான். புண்ணியஸ்தலத்தில் கொண்டு வந்த தண்ணின்னு வீட்டில் உள்ள வச்சுருக்கீங்களா விக்கிரக ஆராதனை? கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா? ஒரு ஒரு அடையாளமாக இருந்தால் ஒன்றும் ஓகே இல்லை. அதை வந்து பூஜிக்கிறதோ, அதை தொழுது கொள்கிறதோ, ஜபரமில் வச்சுட்டு அதை பெரிய நினைப்பாக நினைக்கிறது நீங்கனால அது வந்து விக்கிரக ஆராதனை ஆயிடுச்சு. இன்றைக்கி மாறிடணும். மறித்து போன அப்பா அம்மாவை ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா வீட்டில்? மறித்து போன அம்மா அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை வந்து நினைவு கூர்ந்து அதை தொழுது கொள்கிறீங்களா? தொட்டு அப்பா ட்ரெஸ்ஸுன்னு வணங்கி முத்தம் கொடுக்குறீங்களா? கும்பிடுறீங்களா? விக்கிரக ஆராதனை. இதில் சிக்கிக்கொள்ளாதீங்க. தேவனுக்கு அருவறுப்பு. இன்றைக்கும் மாற போனுங்க. தொழில் தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். கிடையவே கிடையாது. அது இயேசப்போ உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கொடுத்த பிரயாசத்தின் பலன். அது தெய்வமாக முடியாத இயேசப்போ தான் உங்களுக்கு கடவுள். அவரை தொழுது கொள்ளணும். இதில் சிக்கிக்கொண்டா இன்றைக்கும் மாற மனம் திரும்ப போகணும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் விக்கிரக ஆராதனைக்கு சிக்கிக்கொண்டு அதனுடைய பொன்னையும் அதனுடைய வெள்ளியையும் இச்சித்து எடுத்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் கருவறுப்பானது. இன்னைக்கு மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.